ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எடுத்த வீடியோ எல்லாமே இதில் வந்து கொலாப்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் எடுத்த விலாகை விட ஒரு 1 வீக்காக எடுத்த விலாக் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவந்திகாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து முடி வந்து கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக வேக்குது மேடத்துக்கு. அதனால் லைட்டாக ட்ரிம் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு உட்காந்து தங்கன்னே அழகப்பட்டு உட்காந்துக்குச்சு. நான் கட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் செம்மையாக காமிச்சிச்சு. பேக் சைடு எல்லாம் சைடு எல்லாம் கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்லலாம் ஒன்றும் டச்சப் பண்ணல. இப்படி தான் ஹர்ஷிதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு குட்டியாக கொஞ்சம் முடி தானே இருக்குது, அதனால் போய் பார்லரில் பண்ணுறத விட இங்கே நம்ம வீட்லேயே லைட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு சும்மா லைட்டாக பண்ணி பார்த்தேன். ஆனால் பட்டு அழகாக உட்காந்துக்கிட்டாங்க தங்க குட்டி. இவங்களுக்கு கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குலுவுக்கு போனது லாஸ்ட்டு, எப்படியோ ஒரு 1 மந்த் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குலுவுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இருக்காங்க, இந்து அவங்களோட ஃப்ரெண்டு அபி, அவங்க வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, என்னையும் ஷர்மிளாக்காவையும். ஒவ்வொரு வருஷமும் அங்கே போயிட்டு நம்ம வந்து குலு நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். எப்போவுமே நம்மளுடைய வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயத்த நான் வந்து உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து ஒரு கடந்து போன விஷயத்த நம்ம எப்போவுமே நினச்சிட்டே இருக்கிறது, அது அப்படியே ரொம்ப இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து அடுத்தவரோட எப்போவுமே ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எப்போவுமே தோண்டு போகாதீங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, அதனால் நம்மளுடைய நிம்மதியையும் இழக்கிறது ரொம்ப சரியில்லை. அதனால் யாரையுமே இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த முடியாதுன்னு நினச்சிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கடந்து போகணும். ஸோ அதனால் எப்போவுமே நடந்து போனதை நினச்சிட்டே இருக்காதீங்க. அடுத்தவரோட என்றைக்கும் நம்மளை ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி என்றைக்கும் அடுத்தவங்கள திருப்திப்படுத்த முடியாதுன்னு நினச்சிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கடந்து போகிறது தான் நம்மளுடைய நல்ல விஷயங்களாக இருக்கும். அப்போ தான் நம்மளாக இருக்க முடியும், சரிங்களா? ஸோ இதை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் அந்த மாதிரி நினச்சிட்டே இருப்பேன். ஸோ நம்ம இதனால் நினைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எந்த வேலையும் சரியானபடி செய்யாமல் அந்த நேரம் தான் நமக்கு வந்து கடந்து போகுது அப்படியே, நம்மளுடைய எந்த செயல்களும் திருப்தியாக வெற்றிகரமாக ஆகுறது இல்லை அப்படின்னு நான் நினச்சதுனால தான் நான் உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த குலுவை பாருங்கள், எவ்வளோ அழகாக அபி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி கிரேட்டுன்னு தான் சொல்லணும், அபி ரொம்ப ரொம்ப கிரேட்டு. இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து அவங்க அபிஷேகம் அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறா தங்கம்.
வா தொட்டு கும்பிடுமா சாமி கும்பிடுறா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலுவில் வந்து ஏதாவது ஒரு தீம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அபி வந்து கைலாயம் இருக்கு இல்லையா அது அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த சிவன்லாம் அப்படியே ஃபேஸ் வந்து அவ்வளோ கலையாக இருந்தது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக ஃபிஷ் எப்படி போகும் அதே மாதிரி அதில் வந்து தண்ணியெல்லாம் விட்டு அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடே பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விலாகை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லார வீட்டுக்கும் வருவாங்க இந்த மாதிரி குழு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபாரினில் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா எடுத்த விலாகு. நான் வந்து கட்டியிருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் எடுத்தது, கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் எடுத்துகிட்டு வந்து அதை கட்டவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும், அப்புறம் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு. சரி ஓகே இந்த தடவை கட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு கட்டினேன். ஓகே நல்லதான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ஒரு சாரீ கட்டினா நல்லாயிருக்கும், ஆனால் அவந்தி கட்ட மேடம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் எடுத்த வீடியோ. நம்ம வந்து ஒரு குட்டி பாப்பாவை பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், லாங் டைம் சப்ஸ்கிரைபர். அவங்க ஹோல் ஃபேமிலியுமே நம்மளுடைய வீடியோஸ் வந்து அழகாக உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, எப்போ நம்ம துபாய்க்கு வந்தாலும் உடனே நம்மளை வந்து ஒரு எப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒரு உரிமையாக வருவோம் அதே மாதிரி வருவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு அஸ்வின் பிரபாக்கு பார்த்தீங்கன்னா பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே முன்னாடி வந்து குட்டி பையன் இருக்கான், அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஒரு குட்டி குழந்தை வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் நம்ம வந்து கிட்டக்கிட்டன்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பயங்கர டிராஃபிக்கு ஈவினிங் டைமில், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குட்டி பாப்பாவை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து வரலாம். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாவோட திதி அக்டோபர் 24 அன்னைக்கு தான் வந்து ஹர்ஷிதாவோட பர்த்டேவும். ஆனால் வந்து காலையில் வந்து அப்பாவுக்கு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்றோம், திதி கொடுத்துருவேன். சாமி கும்பிடுமா? இங்கே வந்து சாமி கும்பிடு, இங்கே வா, இங்கே நின்று அம்மா சிட்ட சாமி கும்பிடு. சாமி கீழே வந்து தொட்டு கும்பிட்றோம், தொட்டு கும்பிட்றோம். எப்படி தொட்டு கும்பிடுவா? தொட்டு கும்பிடுவா? எப்படி கும்பிடுவா? தொட்டு கும்பிட்றோம் சாமி. போதும் போதும் கொண்டா, உளுந்து கும்பலாம் பா, சாமி பேயே உளுந்து கும்பலாம். ஒய் அங்க வச்சுட்டு அங்க வச்சிருமா, வச்சுச்சோ அங்க அப்புறம் அம்மச்சி கூப்பிடும், அங்க போற அம்மச்சி நல்ல வேலை போட்டுரு. உளுந்து கும்பிடுறா சாமி, உளுந்து கும்பிடு சாமி. திரும்ப வந்து கும்பிடு அப்பா கூட. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரணுக்கு வந்து நைட் டியூட்டி போயிட்டுருக்கனால சரி காலையில் போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போய் கூட்டிகிட்டு வந்தோம். ஏன்னா வந்து அம்மாச்சி தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றோன்றனால சரி ஓகே
நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே அப்படின்ட்டு நான் போய் கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஜாக் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவனுக்கு வந்து நைட் டியூட்டிங்கிறதுனால பகல் ஃபுல்லாக நல்லா தூங்கினார் சாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப போய் நாங்கள் வந்து விடணும் அவனுக்கு டியூட்டிக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த அவந்திக்கா பண்ணுற சேட்டை ஒரு ஸ்டூல் வைக்க முடியல, ஒரு சேர் வைக்க முடியல, எதுவுமே வைக்க முடியலங்க. எதையாவது ஒன்று எடுத்து போட்டு மேலே ஏறிடுறா. இங்கே வந்து இந்த இந்த டேபிள், அப்புறம் உள்ளார இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் எதையாவது எடுத்து அவளுக்கு வந்து புதுசு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன இருக்குது அப்படிங்கிறத, ஏன்னா வந்து இந்த 2 இயர்ஸ் ஆக போகிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு புது விஷயத்த அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டே இருக்கணும், என்ன இருக்குது அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் மனசு பிரித்து மேஞ்சி எடுத்துட்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சு செஞ்சிட்றா. என்ன இங்கிட்ட எடுத்து போட்டுட்டு அங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு போட்டுடுறான், அங்கிட்ட எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு போட்டு வச்சிடறான். இதே போது போதுன்னு ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த சேரில் ரோலிங் சேரில் ஏறி மேலே ஏறி உட்காந்துட்டா, உட்காந்துட்டு அந்த டேபிள் உள்ள எல்லாம் எடுத்து கூப்பிட்டு வரேன். அப்போ அடிக்கிறவங்களோடா அடிக்கிறாங்களா? போட்டு வா, ரெண்டு போட்டு வா, அடி வச்சுட்டு வா, பார்த்துக்கலாம். அப்பா வச்சுட்டு வா, ரெண்டு போடு, போ போ, சீக்கிரம் போ. சுச்சி வா, அப்பா போறாங்க பாரு, கூப்பிடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு பிரியா, அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிக்கு அட்டன் பண்ணிட்டாங்க ஊர்லேயே. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு குட்டியாக வந்து ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் ஷர்மிளாக்காவே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து போயிட்டு எப்படி நம்ம வந்து நம்ம ஊரில் எல்லாம் தட்டு சீரெலாம் வைப்போம், அது மாதிரி தட்டு சீர் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் போயிட்டு வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி டைப்பு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பண்ணிட்டு செம்ம ஜாலின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஃபுல்லாக. ஆனால் அன்னைக்கு வந்து எங்களுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து சரியாக எங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லா என்ஜாய் பண்ணுறத நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்களேன், நம்ம ஊர் மாதிரியே இருக்குல்ல, எல்லாம் தட்டுசீலாம் வச்சு செம ஜாலி. இப்போ பாருங்கள், பொண்ணு வரும் பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிக்காவோட ஸ்பெஷல், நல்லா சிரிச்சிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் ஃபேஸாக இருக்கும். ரொம்ப நல்லா சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. நிறைய டேலண்ட் இந்த தானிக்காவுக்கு. பாட்டு பாடுவா இந்த வீடியோ முடிஞ்சோனே போடுங்க. அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே க
கண்ணா என் மனம் அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே உன்னானந்த போகன வேணுக அனமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே உன்னானந்த போகன வேணுக அனமதில் அலை பாயுதே கண்ணா தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் தெரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் தெரியுதே திக்கை நோக்கியின் இரு புருவம் நெறியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் தெரியுதே திக்கை நோக்கியின் இரு புருவம் நெறியுதே கனிந்த காற்று வருகுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருடுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருடுதே தனித்த வனத்தில் ஒருத்தி மனத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா தனித்த வனத்தில் ஒருத்தி மனத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகழ்ந்தவா ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகழ்ந்தவா அலை கடல இன்னை கதிரவன் ஒளியன இணையிரு கடல் என்ன கலிஷ்கவா அலை கடல இன்னை கதிரவன் ஒளியன இணையிரு கடல் என்ன கலிக்கவா கதறி மனமுருகினான் நீ கலிக்கவா கதறி மனமுருகினான் அழைக்கவாதர மாதவா நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர வந்து பண்ணாங்க. சந்தன குங்குமம் பூவெல்லாம் தூவி நம்ம ஊர்ல எப்படி சடங்குலாம் பண்ணுவோமோ அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து ஊர்ல அட்டன் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. இங்க நம்ம எப்போ ஊருக்கு போறோமோ அப்பதான் வந்து இந்த மாதிரி சில அதுவும் நம்ம போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு ஆடி மாதம் வந்துடும். ஆடியில் வந்து கோயிலில் போயிட்டு கூழ் வாங்குறது அப்புறம் கெடாக்கறி சோறு இந்த மாதிரி தான் அந்த ஆடி மாதத்தில் நடக்கும். மற்ற நேரங்களில் வந்து ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ நம்மளாக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்மளாக எழுச்சியெல்லாம் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஃபாரினில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அதில் இருக்கிற ஜாலி வந்து நிஜமாக சொல்கிறாங்க வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா யார் எவர் எப்படின்றது முன்னாடியெல்லாம் தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதராக எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஒவ்வொரு ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில விஷயங்களுக்கு ஏன்னா வந்து இதில் மெயினாக ஒரு விஷயம் யார் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஹஸ்பண்டு தான். ஏன்னா வந்து இது வந்து லேடிஸ் ஃபங்க்ஷன்றதுனால ஹஸ்பண்ட் யாருமே வரல. ஜாக்கு டேனியல் அண்ணா ஸோ இன்னும் மற்றவங்க ஃபேமிலி யாருமே வரல, லேடிஸ் மட்டும்தான். ஸோ ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ண வைக்கிறதுலேயும் ஒரு ஜாலி இருந்தது, செம ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு என்னால் சரியாக சாப்பிட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அந்த டைமில் லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எப்படி
இது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம் அந்த மாதிரி எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எக்டாபிக் ப்ரெக்னென்சிக்கில் வந்து கிட்டில் வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானு கேட்டிருக்கீங்க. இது வந்து நிறைய பேரோட டவுட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ்னு வரும் அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் நார்மலாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து நமக்கு வந்து யூட்ரஸில் இல்லாமல் டியூப்பில் வந்து தரிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய பிளட் லெவலு, நமக்கு வந்து யூரின்ல டெஸ்ட் பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் பிளட் லெவலும் பார்த்தாலும் ஒரு ஸ்கேன் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களும் சரி, ஒரு எப்போ நம்ம பார்க்குறோமோ அதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்கேன் பார்த்துட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள்லேருந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாகிடும். மெயினாக வந்து எக்டாபிக்கில் வந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அதுக்காக தான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க குட்டி பொண்ணு. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை, நம்ம குழந்தையாவே பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டா அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பூரிப்பு வந்து வெளியில் சொல்ல மாட்டோம், பட் ஆனால் அதில் அதனுடைய சந்தோஷம் எல்லாமே மனசில் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் தேங்க்ஸ் பிரியா இன்வைட் பண்ணதுக்கு எங்களை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குட்டி பொண்ணுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஆரத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப நேரம் வந்தாச்சு. இவங்களுக்கு வந்து பாய் சொல்கிறதுக்கும் நேரம் வந்துருச்சு. நான் சொன்ன 3 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை, டாடா.